ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பிஹோல்ட் ஐ வில் டூ எ நியூ திங். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன், ஒரு புதிய வழியை உனக்காக திறக்கிறேன், ஒரு புதிய நன்மையை நீ காணப்போகிறாய், நான் புதுவிதமாக உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். நம்முடைய ஆண்டவர் நாள்தோறும் புதிய கிருபைகளை தருகிறவர், வருடந்தோறும் புது நன்மைகளை நமக்கு அருளி செய்கிறவர். அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிரியைகளை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் ஒவ்வொன்றும் புதிது புதிதாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரே மாதிரி எல்லாமே இருப்பதில்லை. இயேசு இந்த உலகத்தில் உலாவும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள், ஒரே விதமாக எல்லாருக்கும் அற்புதம் செய்யவில்லை. ஒரு சமயம் கண் தெரியாத ஒருவரை பார்க்கும்போது கண்ணில் கை வைத்து சுகமாக்குகிறார். ஒரு சமயம் ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், நீ சேற்றை பூசி குளத்தில் கழுவு, உனக்கு கண் பார்வை வந்துவிடும் என்று சொல்லுகிறார். ஒருவரை பார்த்து ஒன்றுமே சொல்ல, விசுவாசப்படி உனக்காக கடந்தார், பார்வை வந்துவிட்டது. ஒரே விதமான அற்புதம் விதவிதமாக ஆண்டவர் செய்கிறார். என்னால் அவர் புதிய காரியத்தை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலையும் இதுவரை கண்டிராத புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று. என்ன புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார்? அதையும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். முதலாவது, நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். இதான் முதலாவது ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியம். ஐ வில் மேக் ஏ வே இன் த வில்டர்னஸ். வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன். வனாந்தரம்னா என்னது? வில்டர்னஸ்ன்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாதையே தெரியாது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. சில சமயத்தில் ஆட்கள் நடந்து நடந்து போன சில பாதைகள் தெரியலாம். ஆனால் பொதுவாக வனாந்தரத்தில் வந்து நின்னால் எந்த பக்கம் போகிறது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வழியே இல்லாத இடத்துல நான் உனக்கு வழி உண்டாக்குவேன். அதான் அன்று சொல்கிறார், வேர் தேர் இஸ் நோ வே ஐ வில் மேக் ஏ வே. வழி இல்லாத இடத்துல உனக்காக வழி உண்டாக்குவேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப காரியத்தில் ஒரு வழியுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது, எந்த வழியாக போகிறதுன்னு தெரில, எனக்கு ஒரு வழியும் திறக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். வழி உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியில் உங்களை நடத்தப் போகிறார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஒரு அற்புதம். நான் ஒரு சமயம் துபாய் தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். இயேசுவின் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு, அளவில்லாத ஒரு அன்பு. வேலை நேரம் போக மற்ற சமயத்தில் ஊழியெல்லாம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை நான் கவனித்தேன். இயேசுவின் மேலே ஏன் இவ்வளோ பெரிய அன்பு? ஆண்டவருக்காக ஏன் இவ்வளோ வைராக்கியத்தோடு ஊழியெல்லாம் செய்கிறாங்க? எல்லோரும் ஏதோ அந்த வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறாங்க, அதில் பங்கு போகிறாங்க, காணிக்கு போகிறாங்க, கடமை முடிந்ததுன்னு வந்துடுறாங்க. இவர் அப்படி இல்லாமல் இயேசுக்காக என்ன செய்யலான்னு அவளோடு செய்கிறாரே. அதனாலே நான் விசாரித்தேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் வேலை தேடி துபாய்க்கு வந்தார். அப்போ ஒரு டெம்பரரி விசா கொடுப்பாங்களா 3 மாதத்திற்கு. அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக துபாய் வந்து சேர்ந்துட்டார். 3 மாதத்துக்குள்ளே வேலை கிடச்சி வேலையில் ஜாயின் பண்ணிட்டால் துபாயில் தங்க முடியும். ஆனால் அந்த 3 மாதத்துக்குள்ளே வேலை கிடைக்காட்டால் ஊருக்கு திரும்பி வந்துடணும், அவ்வளவுதான், விசா முடிந்து போயிடும். அப்போ அவருக்கு ஒரு எதிர்பார்ப்போடு போயிருந்தார். ஆண்டவர் 3 மாதத்துக்குள்ளே வேலை தருவார்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பல வேலைகள் முயற்சி பண்ணினார். சில இன்டர்வியூக்கெல்லாம் போனார். ஒரு வழியும் திறக்கப்படவில்லை. நாட்கள் 1 மாதம் கடந்தது, 2வது மாதம் கடந்தது, 3வது மாதம் முடிய போகுது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இப்போ வனாந்தரத்தில் நிற்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு வழியும் தெரியலை. இன்னும் 3 நாளைக்குள்ளே வேலை கிடைக்காவிட்டால் இந்தியாவுக்கு திரும்பி விட வேண்டியது தான். அங்கே போய் என்ன பண்ணுறது? என் வாழ்க்கையே ஒரு சூனியமான ஒரு நிலைமை, ஒரு வழியும் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை. அப்படி கலங்கி நின்றபோது கடைசியாக ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லி எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, துபாயுடைய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், பெரிய கட்டடம், அது பிரம்மாண்டமாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கவே அவ்வளோ மகிமையாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக அது இருக்கும், அவ்வளோ அழகாக.
இவர் நேராக அங்கே போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு சொல்லி நேராக அந்த ஆஃபீஸுக்கு போகணும். அப்படியே அந்த ஆஃபீஸே அப்படியே சொல்லுவாங்களே சொர்க்க மாதிரி இருந்தப்பான்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தார். அவர் போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தார். அப்புறம் கொடுத்துட்டு வெளியே வந்தபோது அந்த கட்டடத்தை பார்த்தார். வாசற்படியில் நின்று பார்த்தார். அன்றுவரை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடம், பிரம்மாண்டமான ஆஃபீஸ், எனக்கு இதில் ஒரு வேலை கொடுக்கக்கூடாதா? உம்மாலே முடியுமே. இன்னும் 3 நாள் தான் இருக்குது அவருக்கு விசா முடிவதற்கு. இன்னொரு பக்கத்தில் அப்படியே ஒரு வேலை கிடைச்சாலும் ப்ராசஸ் ஆகி அவங்க இன்டர்வியூலாம் வச்சு எடுக்கிறதுக்கு 7 நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே விசா முடிஞ்சு போயிடுமே. எல்லா பக்கத்தில் நெருக்கம், வழி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வழியே தெரியாத சூழ்நிலை. ஆனாலும் விசுவாசத்தோடு அந்த படியில் நின்று ஜெபித்தாரன், இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஏன் எனக்கு வேலை தரக்கூடாது? இந்த இடத்துல இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நான் உடைய பிள்ளை தானே, நீங்கள் சர்வலோகத்தின் ஆண்டவர் தானே, எனக்கு எங்கே ஒரு வேலை தரக்கூடாது, நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படியில் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தாராம். நெக்ஸ்ட் டே அவருக்கு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டேயே உடனே போனார். இப்போ ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டா இன்டர்வியூலாம் சக்ஸஸ், செலக்ட் பண்ணிட்டோன்றாங்க. அடுத்த பிரச்சனை ஒரே நாள் தான் இருக்குது, அடுத்த ஒரே நாள் அது விசா முடிஞ்சிடும், அப்புறம் அங்கே இருக்க முடியாது. விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 7 நாட்கள் ஆகும். வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி நீ விசாவுக்கு அவர் அப்ளை பண்ணி வரணும்னா 4 நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன செய்கிறது? அடுத்த பக்கம் அவர் அவங்கள்ட்ட சொன்னார், சரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் விசாவுக்கு எனக்கு என்ன 1 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, டோன்ட் வரி, வி வில் டேக் கேர், நாங்கள் பார்த்துக்குறோம், விசா காரியத்தில் நாங்கள் ஒழுங்கு பண்ணிடுறோம், நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறத பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? ஆண்டவர் அந்த ஆஃபீஸில் வேலை கொடுத்து வேலை செய்யும்படி தேவன் திருவுளம் பற்றினார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிற தேவன், வனாந்தரத்தில் வழி உண்டாக்குகிற தேவன். அவர் ஆச்சரியமாய் சொன்னார், நான் ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டேன், கர்த்தர் ஆச்சரியமாய் வழி திறந்து அந்த ஆஃபீஸில் இன்றைக்கு நான் பணி செய்கிறேன். அதனால தான் இயேசு மேல் எனக்கு அளவில்லாத அன்பு, என்னால் முடிந்த ஊழியத்தை அவருக்காக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக. பிரியமானவர்களே, வேலைக்கு ஒரு வழியும் இல்லை. எனக்கு யார் எம்எல்ஏ கூட தெரியாது, மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க, தெரிஞ்சால் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க, யாரையுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரை தெரியல உங்களுக்கு. அவர் தான் வாக்கு கொடுக்கிறார், நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவேன், வழி இல்லாத இடத்துல உனக்காக வழி தரப்பேன் என்று சொல்கிறார். வேலைக்காக இல்லாத வேலையை உங்களுக்காக உருவாக்கி தருவார். வழியே இல்லைன்னு எனக்கு அந்த இடத்துல வழி உண்டாக்குவார். அதுதான் ஆண்டவர், அதுதான் அவருடைய வல்லமை. உங்கள் பிஸ்னஸுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய படிப்பிற்காக, நீ எந்த காரியத்தில் இப்போ தடுமாறி நிற்கிறீங்க, வனாந்தரத்தில் நின்று திசை தெரியாமல் கலங்குவதை போல நிற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். அதுதான் ஆண்டு செய்யக்கூடிய புதிய காரியம், வனாந்தரத்தில் உங்களுக்காக வழி திறக்கப்படும். 2வது ஆண்டு செய்ய போகிற புதிய காரியம் என்ன? அந்த வசனம் பாருங்க, வனாந்தரத்திலே நான் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டு சொல்றார், ஐ வில் மேக் த ரிவர் இன் த டெசர்ட், அதாவது பாலைவனத்தில் நான் ஆறுகளை உண்டாக்க வேண்டார். பாலைவனத்தில் டெசர்ட்டில் போனீங்கன்னா என்ன இருக்கும்? வெறும் மணலாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா பாலைவனம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி துபாய் நான் போயிருக்கும்போது அந்த அரபு தேசத்தினுடைய வனாந்தரம், அந்த வனாந்தரமும் பார்த்துருக்கிறேன், டெசர்ட் பாலைவனமும் பார்த்துருக்கிறேன். பாலைவனம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மண் அப்படியே மேடுகளாக குவிந்து கிடக்க, அவ்வளோதான், அங்கே தண்ணீருக்கு வழியே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். என்னங்க, கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலே போதும், ஆண்டவர் ஆறுகளையே உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அப்போ இனி முடியாது, இங்கே ஒன்று நடக்காது அப்படி நினைக்கிறீங்கள, அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்வார், அங்கே ஒரு செழிப்பை ஆண்டவர் காண்பிப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து அவாந்தர வெளியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன். கர்த்தரால் முடியும், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், முழு உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே கைக்குள்ளே வைத்திருக்கிற தேவன், சிங்காசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கிற ஏக சக்கராதிபதி, அவரால் கூடாத காரியம் என்ன இருக்கிறது? நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது
அங்கே வந்து யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் ஒன்று சேர்ந்து அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. மோவாபியருக்கு ஒரு விதமாக யுத்தம் பண்ண போகிறாங்க. மூணு தேசத்தினுடைய ராஜாக்கள், மூணு தேசத்தினுடைய இராணுவம், அப்போ எவ்வளோ எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். அவங்க யுத்தம் பண்ண போனால் அங்கே தண்ணீர் இல்லை, அவங்க போன அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. ஒரு பாலைவனம் மாதிரி வச்சுக்கிட்டுங்களேன், வனாந்தரம், தண்ணி இல்லை, தண்ணிக்கு தேடுறாங்க, தண்ணி இல்லை, எல்லாம் தண்ணி தாகத்தில் சோர்ந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி தாகத்தில் மயங்கி விழுந்துருவாங்க. எப்படி எதிரியோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும்? ஆபத்தான சூழ்நிலை. ஐயா, இந்த இடம் பாருங்கள், இது ஒரு பாலைவனமாக இருக்குது, இங்கே தண்ணிக்கு வழி இல்லை, இங்கே வாய்க்காலை வெட்டுனா தண்ணி வருமா? அதெல்லாம் உங்கள் காரியம் இல்லை, நீ வாய்க்காலை வெட்டு, உன் வேலை நீ செய். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. சில்லுன்னு காற்று அடிக்கிது, நம்ம மழை வரும் அப்படின்னு சூழ்நிலை வரணும்ல? இல்லை, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் தண்ணீரினால் இந்த வாய்க்கால் நிரப்பப்படும். இது கர்த்தருக்கு அற்பமான ஒரு காரியம். நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோதான், இதில் எங்கே தண்ணி கிடைக்கும், வழியே இல்லை. சரி, அப்படி வாய்க்காலே வெட்டினாலும் கஷ்டப்பட்டு வெட்டினா தண்ணி வர்றதுக்கு என்ன வழி இருக்குது? மழை பெய்யக்கூடிய அறிகுறியே இல்லையே, அப்புறம் எப்படி? அது ஆண்டு சொல்கிறாரில்ல, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் தண்ணீரால் நிரப்பப்படும். அவ்வளோதான், நீ செய்ய வேண்டியது நீ செய், நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். ஆண்டு சொல்லுகிறார், புதிய காரியம், நியூ திங். இது கிரகிக்க முடியாத காரியம். யோசித்து பாருங்கள், இதை நம்ப முடியாத காரியமாக இருக்குது. எப்படிங்க ஒரு வழியும் இல்லாத இடத்துல ஒரு வாய்க்கால் வெட்டினா அது எப்படி தண்ணீரால் நிரப்பப்படும்? மூணு இராணுவ வீரர்கள், குதிரைகள், மிருக ஜீவன்கள், அதெல்லாம் தண்ணி குடிக்கணும். எல்லாத்துக்கும் இன்றைக்கி தண்ணி நான் தருவேன் ஆண்டு சொல்கிறாரு. அதுதான் ஆண்டு செய்கிறார். போதும், புதிய காரியம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அவங்க உடனே சரி, கர்த்தர் சொல்லிட்டார், நீ வாய்க்கால்களை வெட்டினாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், தண்ணீரினால் நிரப்பினாராம். 20 தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்துட்டார். இதுதான் புதிய காரியம். மழையும் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர் வந்து நிரம்புது. எப்படி? இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன். நீங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இது எனக்கு அற்பமான காரியம். உன் கடன் பிரச்சனையா, இவ்வளோ பெருசாக இருக்குதா, வியாதி இவ்வளோ கொடூரமாக இருக்குதா, இந்த மாதிரி வாசல் அடைக்கப்பட்டிருக்குதா, ஒரு வழியும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னாலே முடியும். நீ செய்ய வேண்டியது வாய்க்கால் வெட்டு, அதை நிரப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுடைய ஊழியத்தில் நிறைய தேவைகளினால் நெருக்கப்பட்டு அந்த பண தேவைகள், ஒவ்வொன்றுக்கும் காசு கேட்டோம்ல, பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணால் அதுக்கு காசு கொடுக்கணும், மிஷினரிகளுக்கு பணம் அனுப்பணும். அப்போ அந்த நாட்களில் ரேடியோ ஊழியம் இருந்தது, ரேடியோவில் ஊழியம் செய்தி சொல்லுவார், அதுக்கு பணம் கட்டணும். இப்படி பலவிதமான ஊழியங்கள், எல்லா தேவைகள், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் நெருக்கடியான சூழ்நிலை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய், இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது, ஒரு வழியும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ வாய்க்கால் விட்டு, நான் அதை நிரப்புறேன். இந்த பகுதியை கொண்டு தான் பேசினார், நீ வாய்க்கால் விட்டு, நான் அதை நிரப்புறேன். அப்படி நான் என்னது ஆண்டவர் என்ன பண்ணணும்? நீ வந்து ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் வேலை வாய்க்கால் விட்ட வேண்டியது, ஜெபத்தில் தெரியப்படுத்த வேண்டியது, அதை நிரப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்போ தான் உபவாச ஜெபம் ஆரம்பித்தோம், ஊழியத்துக்காக உபவாச ஜெபம். அப்போ மாதத்தில் முதல் வாரத்தில் ஒரு நாள் முழுவதும் உபவாசம் பண்ணி ஊழியத்துக்காக ஜெபிப்பார். அப்போ கடைசியில் ஊழிய தேவைகள் அதெல்லாம் எழுதுவோம். பத்திரிகைக்கு இந்த மாதம் இவ்வளவு தேவை, மிஷினரி ஊழியத்துக்கு இந்த மாதம் இவ்வளவு தேவை, அது ரேடியோ ஊழியத்துக்கு இந்த மாதம் இவ்வளவு தேவை, அது மாதிரி சேலரிக்கு இந்த மாதம் இவ்வளவு தேவை, கரண்ட் பில்லு கட்ட இவ்வளவு தேவை, ஊழியத்துக்கு என்னென்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து அது ஆண்டவருடைய பாத்தில் வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த தேவையை நீங்கள் சந்திக்கணும், இந்த தேவைக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அதான் வாய்க்காலை வெட்டுவார். நம்மளால் முடிந்தது வாய்க்காலை வெட்ட முடியும், அவ்வளோதான். தண்ணீரினால் நிரப்ப வேண்டியது அவருடைய வேலை, அது அவரால் தான் செய்ய முடியும். பாருங்கள், வாய்க்காலை வெட்டியாச்சு, ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஜெபித்தாச்சு, அற்புதமாய் பாருங்கள், அந்த மாதம் முடிவதற்குள்ளாக எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு விட்டது. பத்திரிகைக்கான தேவை சந்திக்கப்பட்டு விட்டது,
மிஷினரி ஊழியத்துக்கான தேவை சந்திக்கப்பட்டு விட்டது, சேலரி கொடுக்க வேண்டிய தேவை சந்திக்கப்பட்டு விட்டது, கரண்ட் பில் கட்டக்கூடிய தேவை சந்திக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நாங்கள் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தையும் நாங்கள் லிஸ்ட்டை எடுத்து இன்னென்ன தேவைகள், இப்போ டிவி ஊழியத்துக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, பில்டிங் ஒர்க்குக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, வாய்க்காலை வெட்ட வேண்டியது வேலை நாங்கள் செய்கிறோம், அந்த மாதம் முடிவதற்குள்ளாக எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு விடுகிறாரு. அப்போ நம்ம வாய்க்காலை வெட்டுனா தேவன் அதை தண்ணீரினால் நிரப்புவாராம். அது எப்படி நடக்கிறது? அதை கிரகிக்க முடியாதது, அதை நம்ப முடியாதது, நம்ம நினைத்து பார்க்க முடியாதது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை வந்து இத்தனை லட்சம் இருக்குது, எத்தனை லட்சம் இருந்தால் நான் வாய்க்கால வெட்டுங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, வாய்க்கால வெட்டுங்க, குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. சோம்பேறியாக உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து இப்போ உங்களுக்கு தண்ணீர் தாகம் களைப்பாக இருக்கிறாங்க, நீங்களாம் ரொம்ப களைப்பாக இருங்க, சும்மா இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன்னு கொண்டு வந்தாரா? வாய்க்கால வெட்டு, நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும், நீ முழங்கால் போடு, நீ உபவாசம் பண்ணு, நீ ஜபம் பண்ணு, நீ செய்ய வேண்டியதை செஞ்சால் நான் செய்ய வேண்டிய அற்புதத்தை நான் செய்வேன். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய காரியத்துக்கு ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் வாய்க்கால்களை வெட்டுவது. ஆண்டவரே, இந்த மாதம் இதுக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இதுக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, படிப்புக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, என்னுடைய டிராவல் காரியத்துக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, வாய்க்கால வெட்டுங்க. அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுடைய ஜப குறிப்புகளை எழுதுங்க. இந்த பழக்கத்துக்கு வாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் நம்ம தான். அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், நம்ம ஜெபிக்கிறதும் இல்லை. இப்போ அகடமிக்காக ஒரு ஜெபம், பைபிள் வாசிப்பு, விசுவாசமும் நம்மகிட்ட இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து சுயம்பெறிகளாக இருந்து பழகிட்டோம். ஏதாவது தேவைன்னா ஊழிக்கானுக்கு லெட்டர் எழுது, ஊழிக்கானுக்கு தெரியப்படுத்தி. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ வெட்டு, நீ வாய்க்கால வெட்டு, நான் நிரப்புறேன்றாரு. அப்போது நீங்கள் உபவாசிக்கணும், நீங்கள் முழங்கால் படிக்கணும், நீங்கள் ஆண்டவரை தேடணும், நீங்கள் காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எனக்கு இதுக்கு இவ்வளோ பணம் தேவை, என் பிள்ளையை படிக்க வைக்க இவ்வளோ வேணும், இஎம்ஐ கட்ட இவ்வளோ வேணும், ஆண்டவரை இந்த காரியத்துக்கு இவ்வளோ தேவை, கரண்ட்டு பில்லு கட்டணும், எல்லாத்தையும் எழுதி வச்சு ரெகுலராக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். வாய்க்கால வெட்டுங்க, நிரப்ப வேண்டியது அவருடைய வேலை. நாங்கள் இயேசுடைய ஊழியத்தில் அதை பார்க்குறோம். அதனால தான் சொல்லுகிறேன், அற்புதங்களை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுபவிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டியது நம்ம வேலை, அது அற்புதம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேலை. அப்போ வாய்க்கால வெட்டுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ புதிய காரியத்தை செய்வாராம். இது புதிய காரியம் தானே, காற்றையும் பார்க்க முடியல, மழையும் பெய்யலை, எங்கேருந்தே அந்த தண்ணி வந்துச்சு? வாய்க்கால் நிரம்பி விட்டது, எல்லோரும் குடிக்கிறாங்க, அங்கே உள்ள மிருக ஜீவன்கள், குதிரை எல்லாம் குடிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இது எப்படி நடந்தது? அது ஆண்டவராலே ஆயிற்று. அது புதிய காரியம் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய கடன் பிரச்சனை மாற, உங்களுடைய பணப்பிரச்சனை சந்திக்கப்பட, உங்களுடைய குடும்பத்தில் நோய்கள் நீங்க, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் ஒரு வழி திறக்கப்பட, எந்த காரியமாக இருக்கட்டும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். புதுவிதமான ஒரு அற்புதம் செய்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண்பித்து மகிழ பண்ண போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது வாய்க்கால வெட்டணும். உடனே ஒரு பேப்பர் எடுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க, என்னென்ன காரியம், என்னென்ன காரியம் இந்த மாதத்தில் இதெல்லாம் எனக்கு சந்தித்து தரணும். வாய்க்கால வெட்டுங்க, தினந்தோறும் வெட்டணும். நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அதை முழுமையாக வெட்டி முடிக்க வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வெட்டி முடித்தாதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். நீங்கள் ஜோம் பண்ணினாதான் தேவன் அதில் கிரியை செய்ய முடியும். அதனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கிறார். இப்போது இந்த புதிய காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 43:19 இப்பொழுதே அது தோன்றும். அண்ட் நாவ், இப்போ இன்றைக்கு உங்களுக்கு புதிய காரியம் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு இல்லை, அடுத்த மாதம் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, இப்பொழுதே அது தோன்றும். உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும், உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும். இப்பொழுதே நாவ், நீங்கள் விசுவாசித்தா இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை காண்பீங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரெண்டு காரியம் சொல்லார். ஒன்று, ஏசாயா 43:18 பாருங்கள், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். அப்போ தான் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சிலர் எப்போ முந்தினதே நினச்சிக்கிட்டே இருக்கிறார், முன்னால் எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு. ஒன்று, முன்னால் நடந்தது வச்சு பெருமை பாராட்டுது. எங்கள் தாத்தா இப்படி இருந்தால் தெரியுமா, அப்பா இப்படி இருந்தால் தெரியுமா, எங்கள் குடும்ப பரம்பரை என்ன தெரியுமா, வரலாறு என்ன தெரியுமா, முந்தினதை நினச்சி பெருமை பெருமை பெருமை. அதனால் அற்புதமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே உட்காந்துருக்குறீங்க. அன்று சொல்ல அந்த பெருமையெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. முந்தினதை நினச்சி முந்தின காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, அதெல்லாம் நினைக்காத, அதை மறந்துருந்தார். இன்னொரு பக்கத்தில், முன்னால் என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, வஞ்சித்துட்டாங்க, முன்னால் இப்படி கஷ்டப்பட்டு போனேன், நான் ரொம்ப ஒரு வேதனை, அப்படியே தோல்வி அடைஞ்சிட்டேன், அவமானப்பட்டு போனேன், முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின வேதனைகளை நினச்சி நினச்சி அதில் சொன்ன போகிறாரு. இந்த ரெண்டுமே தப்பு. ஆண்டு சொல்றார், முந்தின காரியத்தை நினைச்சு பெருமை பேசாத, அதையும் மறந்துரு. முன்னால் ஏற்பட்ட தோல்விகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் விரக்திகள் நீங்கள் பாதிப்புகள் அதெல்லாம் ஆண்டோடைய பாத்தில் வச்சுட்டு மறந்துருங்க. நீ முந்தினதை நினைக்கக்கூடாது, முந்தினதை நீ மறந்துடணும். ஆண்டோடைய பாத்தில் வச்சுருங்க. முன்னால் என்னை ஏமாத்துனாங்க, நான் பாதிக்கப்பட்டேன், காயப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கண்ணீர் வடித்து அவமானப்பட்டேன், எல்லாத்தையும் உன்னுடைய பாதப்படியில் வச்சிடறேன், அதை எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், எனக்கு தீமை செய்தவங்களை மன்னித்து நான் மறந்துடுறேன். ஆண்டவரே, முந்தினதை நீ நினைக்க மாட்டேன், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படியே நினச்சி நினச்சி நினச்சியே நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் மறந்துருன்றார். ஆண்டோடைய பாத்தில் வச்சுட்டு மறந்துருங்க, அதையே நினைக்காதங்க. அப்போ தான் ஆண்டவர் புதிய காரியம் செய்ய முடியும். முந்தினதை நினைக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் பாத்தில் வச்சுட்டு மறந்து போனீங்கன்னா தான் புதிய ஆரம்பம், புதிய ஆசீர்வாதம், புதிய வழிகள், புது நன்மைகளை நீங்கள் காண்பீங்க. ரெண்டாவது, 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்னை நோக்கி நீ கூப்பிடலையே, மனம் சலிச்சிட்டேன், என்னப்பா ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தேடி நீ சலித்து கொள்ளுகிறாய், இதுவரை ஒன்று நடக்கலையே, இன்னும் அவமான நிந்தை வேதனையில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி மனம் சலித்து கொள்ளுகிறாய். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிட்டா நான் புதிய காரியத்தை செய்வேன். அப்போ முந்தினதை மறந்துடுங்க, இப்போ இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி கூப்பிடுங்க. புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு புதிய காரியம் செய்யுங்க. வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு வழியை உண்டாக்குங்க. அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொன்னீங்களே, எனக்கும் இயற்கைக்கும் ஏற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம் செய்து என்னை ஆசீர்வதித்து என் தேவையெல்லாம் சந்திங்க. நான் இனி முந்தினவர்களை நினைக்க மாட்டேன், அதெல்லாம் உங்களுடைய பாதப்படியில் வச்சிடுறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும். இப்போ இன்றைக்கு இந்த நேரம் கூப்பிடுறீங்களா, ஆண்டவர் இன்றையிலிருந்து புதிய காரியத்தை ஆரம்பித்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில் புது வழி திறக்கப்பட போகிறது, புது நன்மை உண்டாக போகிறது, புது ஆசீர்வாதத்தை காண போகிறீங்க, புதிதான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இப்போ ஜெபம் பண்ணலாமா, இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, ஆண்டவர் எனக்குத்தான் புதிய காரியம் செய்ய போகிறார். ஐ பிலீவ் திஸ் ப்ராமிஸ், இட் இஸ் ஃபார் மீ. ஆண்டவர் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ் ஐ கோயிங் டு ரிசீவ் த நியூ திங்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவரிடத்தில் இந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த தாயார், தகப்பனார், வாலிப தம்பி, சிறு பிள்ளைகள் எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். நீர் வாக்கு கொடுத்தபடி புதிய காரியத்தை செய்து மகிழ பண்ண விரும்புகிறீர். புதிய நன்மைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறீர். அதற்காக முந்தினவுகளை நினைக்காதபடி உம்முடைய பாதபடியில் வைத்து விடுகிறோம். இனி முந்தின காரியத்தை நினைத்து பெருமை பாராட்டாதபடிக்கும் சோர்ந்து போகாதபடிக்கும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அதை மறந்து போக கர்த்தர் கிருபை தாரும். இதோ நீர் புதிய காரியத்தை செய்கிறீர். வனாந்தரத்திலே வழி உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்கி செழிக்க பண்ணுகிற தேவன், நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு புதிய காரியத்தை செய்யும், புது வழிகள் திறக்கப்படுவதாக, புதிய நன்மைகள் உண்டாவதாக, புதிய அபிஷேகத்தின் வல்லமை அவளுக்குள் பெருகுவதாக, புதிய ஊழியத்திற்கான வாசல்கள்
திறக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய காரியம் நடப்பதாக, வேலைக்காக, தொழிலுக்காக, குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்திற்காக புதிய நன்மைகளை தாரும், புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். வனாந்தரத்திலே வழி திறக்கப்படட்டும், வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய வேலைக்காக, திருமண காரியம், கற்பத்தின் ஆசீர்வாதம், நன்மைகளுக்காக புதிய வழி திறக்கப்படட்டும், புது நன்மைகளை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய காரியம் உண்டாவதாக. அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னீரேன். உம்முடைய பிள்ளைகள் வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், இந்த ஆஸ்பத்திரி தேவைகள் சந்திக்கப்படட்டும், இந்த குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அற்புதங்களை காணும்படி புதிய காரியத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாய்க்கால்களை வெட்டுகிறோம். நான் வெட்டுகிறேன், அதை நீ தண்ணீரினால் நிரப்புகிற தேவன். இந்த தேவைகளை சந்தியும், இந்த குறைவுகளை நிறைவாக்கும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும், புதிய காரியத்தை செய்வேன் என்ற வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த புதிய காரியம் என் வாழ்க்கையில் ஆரம்பிக்கட்டும், அந்த புதிய நன்மை என் வாழ்க்கையில் உண்டாகட்டும். என் குடும்பத்துக்குள்ள, நான் செய்கிற தொழிலில், வேலையில், எல்லாவற்றிலும் புதிய காரியம் நடப்பதாக. இப்பொழுதே தோன்றும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே தோன்றட்டும், இப்பொழுதே வழி திறக்கப்படட்டும், இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே ஆசீர்வாதங்களை காண செய்யும். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய காரியம் நடக்கட்டும். தகப்பனே, யார் யார் விசுவாசத்தோடு ஜெபித்தார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் புதிய காரியத்தினுடைய பிள்ளைகள் காணப்போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஒரு புதிய காரியத்தை உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.